ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் கலி தமிழா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல 1984 நம்ம தலைவர் ஜானி டிப் ஜாக் ஸ்பேரோவோட முதல் படமான ஏ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் படத்தோட முழு பட கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோயின் தப்பி தவறி கூட தூங்கிட்டா அவ கனவுல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருத்த வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு ஃப்ரெண்டா கொண்டுகிட்டே இருக்கான், அவங்களும் செத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் யாரு, அவனை எப்படி நம்ம ஹீரோயின் அழிச்சா அப்படிங்கறத பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு செமையான அமானுஷ்யமான ஹாரர் த்ரில்லர் மூவி. சோ மிஸ் பண்ணாம இந்த கதைக்குள்ள வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே யாரோ ஒருத்தர் தனக்கு தேவையான ஆயுதங்களை தானா உருவாக்கி ஒரு கையுறையை உருவாக்குறான். இவன் தான் ஃப்ரெடி கர்கர், ஏ நைட்மேர் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட் மூவி சீரிஸோட முக்கியமான வில்லன். இவனுக்கு பேரு கத்தி குத்து கந்த சாமின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தி காட்டுறாங்க, அவதான் டீனா. இப்போ இவ ஒரு இடத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கா, பயத்திலேயே இருக்கா. இவளை யாரோ டீனா டீனான் கூப்பிடுறாங்க, பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு ஓடியாருது. இவ என்னடான்னு திரும்பி பார்த்து பயந்தா, அங்க ஆடுதான் ஓடுதுன்னு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஓடி ஃபேக்டரிக்குள்ள போறா. அங்கேயும் இவ பேர் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவ என்னன்னு பயந்துகிட்டே போக யாரோ இவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவளுக்கு புரிஞ்சிருது. இப்போ கத்தி குத்து கந்தசாமி திடீர்னு ஒரு ஸ்கிரீனை கிழிச்சுட்டு வரா. நம்ம டீனா பயந்து ஓடுறா. இப்போ இவளும் ஓட இவனும் துரத்தறா. ஒரு சந்துக்குள்ள போய் டீனா ஒளிஞ்சுக்கிறா. அந்த சந்தில போய் ஒளிஞ்சா நம்ம டீனாவை வந்து இவன் பாத்துறான். இப்போ டீனா ஒரே கத்து கத்த நம்ம கத்தி குத்து கந்தசாமியே அந்த கத்துக்கு பயந்துட்டு ஓடிடுறாப்ல. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கனவுல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இது எல்லாமே கனவுன்னு. அவங்க அம்மா ரூம் ஓபன் பண்ணி என்னடி ஆச்சுன்னு கேட்க, இவ உடனே ஒண்ணு இல்ல, நான் கெட்ட கனவு கண்டேன்னு சொல்ல, கெட்ட கனவுல சட்டையெல்லாம் கிழிஞ்சாடி இருக்கும் அப்படின்னு கேட்க, இவ இவளோட டிரெஸ் பாக்குறா சொன்ன மாதிரியே கிழிஞ்சு கிடக்கு. அவங்க அம்மா உடனே, இனிமே நெகத்தை வளர்த்தாத, காலையில நெகத்தை வெட்டிரு, நிம்மதியா படுத்து தூங்கு, எந்த கனவும் காணாதுன்னு கதவை சாத்திட்டு அவங்க போனா, இவ உயிர் பயத்திலேயே தங்கிட்ட இருக்க சிலுவை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில வருது. இப்போ ஒரு சின்ன சாங் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு படத்தோட நடுவாண்ட சொல்றேன். இப்போ ஒரு கார்ல இருந்து ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி வராங்க. இதுலதான் நம்ம தலைவர் ஜானி டிப் கிளென்ங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சென்டர்ல வந்துட்டு இருக்க நான்சிங்கிற கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்புறம் நம்ம டீனா வந்துகிட்டு இருக்கா. டீனா நேத்து வந்த கனவை பத்தி நம்ம நான்சி கிட்ட சொல்லிக்கிட்டே வரா. அதுக்கு நான்சியும், இந்த மாதிரி கனவு வரது சகஜம் தான், அதை பத்தி நீ யோசிக்காத, பயப்படாதன்னு சொல்றா. அப்படி இல்லடி, இது ரொம்ப மோசமான கனவா இருந்ததுன்னு நம்ம டீனா சொல்ல, அதுக்கு நம்ம நான்சி, எனக்கு தான் நேத்து கெட்ட கனவு வந்தது, அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லி தெம்பி தேத்தரா. சரிடி, என்ன மாதிரியான கனவு வந்ததுன்னு நம்ம டீனா கேட்க, நான்சி பேசுறதுக்குள்ளேயே பெல் அடிச்சிடறாங்க, ஸ்கூல் பெல்லு. இப்போ நம்ம தலை ஜானி டிப் அங்கிருந்து போயாகணும், நீ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காதடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா டீனா நம்ம தலைவர்கிட்டயே, உனக்கு ஏதாவது கனவு வந்ததுடான்னு கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்கிருந்து கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம டீனா வீட்டுல அவங்க அம்மா எங்கேயே வெளியில போயிட்டாங்க ரெண்டு நாளைக்கு. அதனால கூட இருக்கலாமே நம்ம ஹீரோயின் நான்சியும் நம்ம தலைவர் ஜானி டிப்பும் வந்திருக்காங்க. டீனா உடனே, வெளியில வந்து தங்கறதுக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி விட்டாங்கன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், உங்கூட தங்கறதுனால என்ன எது சொல்லல அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம தலைவர் ஜானி டிப் என்ன சொல்லி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஒரு டேப் இருக்கா, ஒரு டேப்பை போட்டு எஸ்கேப் ஆகலாம் அம்மா கிட்ட போன் பேசும்போதுன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாப்ல. அவங்க அண்ணங்காரன் எங்கேயோ ஏர்போர்ட் பக்கத்தான் இருக்கிறனால அந்த டேப்ல ஏர்போர்ட்ல இருந்து ஏரோப்ளைன் மேல போற டேக் ஆஃப் அவர் சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி போடுறாப்ல. இப்ப போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சவுண்ட் கரெக்டா வருது. ஆனா அதே சமயத்துல டேப் கால வாரி விட்டுறது, அதுல கார் ரேஸ் வருது, சண்டை கட்டிக்கிற சவுண்ட் வருது, அடிச்சுக்கிற சவுண்ட் எல்லாம் வரதுனால அவங்க அம்மாக்கு உடனே சந்தேகம் வந்துருது. எங்கடா இருக்குன்னு கேட்க, நம்மளால எதையோ சொல்லி மழுப்பி அந்த இடத்துல போனை கட் பண்ணிடுறாரு. நான்சி உடனே, இப்போ சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு டீனா, இல்ல எனக்கு அந்த அகோரமான மூஞ்சிதான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவனோட விரல்கள் இருந்த நகங்கள் பெருசு பெருசா இருந்ததுன்னு பயந்துகிட்டே சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின், இரு இரு, நேத்து நைட்டு எனக்கும் அதே மாதிரியான கனவு தான் வந்தது அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த கனவு பத்தி சொல்றீன்னு சொல்லி நம்ம டீனா உடனே ஆர்வமா கேட்க, நான்சியும் உடனே, இல்ல அவன் ரெட் கலர் கிரீன் கலர்ல ஒரு கோட் போட்டிருந்தான், அகோரமான மூஞ்சி இருந்ததுன்னு நம்ம நான்சி சொல்றா. டீனா உடனே, அந்த ஃபிங்கர்ஸ் பத்தி சொல்லுன்னு கேட்க, அந்த விரல்கள் இருந்தது எல்லாமே நகம் கிடையாது, அது எல்லாமே கத்தி அவனே உருவாக்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த நகங்கள்ல இருந்து வர சவுண்டு ரொம்ப ஹராரா, ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு நம்ம நான்சி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே டீனா, இரு, இதே மாதிரியான கனவு தான் எனக்கு வந்தது, உனக்கும் இதே தான் வந்திருக்கு, சேமா தான் வந்திருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தலைவர் ஜானி டிப் அவங்களுக்கு நடுவாண்ட கொண்டதை தீனி வைக்கிறாரு. அப்ப ஏதோ வெளியில கீச்சின் சவுண்ட் கேட்க, நம்ம டீனா இவங்களுக்கு கேக்குதான்னு கேக்குறான். ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு அது கேக்கல. ஆனா மறுபடியும் அந்த சவுண்ட் கேட்க, இப்ப எல்லாத்துக்கும் அந்த சவுண்ட் கேட்டது என்னன்னு மூணு பேரும் ஷாக் ஆகி, நம்ம தலைவர் ஜானி டிப் மட்டும் நீ போத்தல முன்னாடி அப்படின்னு தலைவரை முன்னாடி தாட்டி விட்டு ரெண்டு பேரும் வெளியில வராங்க. இவங்க மூணு பேர் வெளியில வந்தா நம்ம தலைவர் ஜானி டிப் மட்டும் நான் பாத்துக்கிறேன் இவனுங்கள்னு நம்ம தலைக்கு தில்ல பாத்தியாங்கிற மாதிரி தலைவர் யாரங்க யாரங்கன்னு கேட்டுக்கிட்டு முன்னாடி போறாரு. ஆனா யாருமே இல்ல. சரி போலான்னு திரும்பி வந்தா ஒருத்தன் திடீர்னு வந்து இவனை கீழே தள்ளி, நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்துறான். அவன்
தான் நம்ம டீனாவோட லவர். இவன் பேரு ராட். இப்போ டீனாவை உடனே கட்டி பிடிச்சு நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு அவளை ரொமான்ஸ் பண்றதுக்காக அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடறான். அதே சமயத்துல நம்ம நான்சியும் நம்ம தலைவரும் என்னடி வேலை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வரும்போது டீனா வெளியில வந்து, நான்சி நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் வேலை பார்க்க விட்டுட்டு அவன் மேல போயிடறா. இப்போ நம்ம தலைவியை மட்டும் நம்ம தலைவர் சும்மா விடுவாரா? நம்ம தலைவரும் ரொமான்டிக் பண்ணலான்னு ஏதோ ட்ரை பண்றாரு. ஆனா உடனே நான்சி, இருடா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், அவளுக்காக தான் இங்க வந்திருக்கோம், நமக்காக இல்லைன்னு நம்ம தலைவரை தள்ளிவிட, அட போடு எப்ப பார்த்தாலும் கனவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அவனு நம்ம தலைவர் டென்ஷனாக, அவ அந்த கனவுனால பயந்துருக்காங்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கேன்னு இவ விளக்கம் கொடுக்குறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரூம் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இவங்களும் போயிடுறாங்க. இந்த நேரத்துல 90s கிட்ஸையும் சிங்கிள்ஸையும் காண்டேத்துற மாதிரி செமையான சவுண்ட் எஃபெக்ட், ரொமான்டிக்கான எஃபெக்ட் எல்லாம் மேல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தலைவர் ஜானி டிப்பு அதை கேட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகி கருகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த சவுண்ட் முடிஞ்சுதான் ஆகணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் அட போங்கடா முட்டா போயிடலாம்னு சொல்லி திரும்பி படுக்கிறாரு. இப்போ மேல டீனாவும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ரோடோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்காவது நிம்மதியா ரெண்டு பேரும் நைட்ல கனவு வராம தூங்கணும், யாராவது ஒருத்தராவதுன்னு சொல்லி இவன் சொல்ல, ஒருத்தராவதா அப்ப உனக்கு அந்த கனவு வந்ததடான்னு நம்ம டீனா கேக்குறா. கனவுங்கிறது எல்லாத்துக்கும் வரும், அது ஒண்ணு மார்க்கெட்ல போய் வாங்குற விஷயம் இல்லைன்னு சொல்லி திரும்பி படுத்துறான். கீழே படுத்திருக்க நான்சியோட மண்டையிலேயே ஒரு சிலுவை வந்து உழுவுது. அதை என்னன்னு எடுத்து பார்த்துட்டு தான் கூட வச்சுட்டு தூங்கிடுறா. இப்போ மேல டீனாக்கு வெளியில என்னமோ சத்தம் கேக்குறது தெரியுது, என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம டீனாக்கு புரியுது. உடனே ரோட கூப்பிட்டு நீ எந்திரிச்சு பாருன்னு சொன்னா அவன் நல்லா கொட்டிட்டு தூங்குறான். சரி நம்மளே பாப்போம்னு இவன் எந்திரிச்சு வெளியில வரா. வெளியில வந்து விண்டோக்கு முன்னாடி நின்னா ஓங்கி ஒரு கல்லு வந்து உழுவுது. நல்ல வேலை இவளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்ததுனால அந்த கண்ணாடியில படுது. மறுபடியும் ஒரு கல்லு வருது, அந்த கல் அந்த கண்ணாடியை உடைக்கிற அளவுக்கு வேகமா வந்திருக்கு. என்னன்னு தெரியாம இவன் முழிச்சுக்கிட்டு, யாரா நீ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல கீழே படுத்திருக்க நம்ம நான்சியோட செவுத்துல இருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரியான உருவம் செவுத்த பொளந்துகிட்டு ஜவ்வு மாதிரி அவ பக்கத்தாண்ட வந்துகிட்டு இருக்கு. நம்ம நான்சியும் உடனே எந்திரிச்சு மேல அப்படியே அண்ணாந்து பாக்குறா. ஆனா அந்த இடத்துல அது இல்ல, மறந்துருது. இப்போ டீனா அங்க வெளியில இருக்கிறது யாருன்னு பாக்குறதுக்காக கீழே அப்படியே இறங்கி வந்து கதவு ஓபன் பண்றா. இவ பேர டீனா, டீனான்னு மெதுவா யாரோ கூப்பிடுறாங்க. உடனே இவ என்ன நடக்குதுங்கிறதுக்காக பாக்குறதுக்கு வெளியில அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போது இவரோட வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறா. வந்து பார்த்தா ஒருத்தாங்க நின்னு அகோரமா கைய நீட்டமா இந்த தெருக்கு அந்த தெருக்கு வச்சுட்டு நிக்கிறா. அது வேற யாரு இல்ல, நம்ம கத்தி குத்து கந்த சமய ஃப்ரெடி தான். கையில இருக்க கத்தி நேகத்தை செவுத்துல சுரண்டி ஒரு சத்தத்தை உருவாக்குறான். இவ பயந்துகிட்டு அலறி அடிச்சு கத்துறா, ஓ மை காட்னு சொன்னா. இதுதாண்டி உனக்கு காட்னு நம்ம தலைவர் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவளு ஓடுறா, ஓடி போனா அந்த இடத்துல அவன் வந்து நிக்கிறான். இவ ஷாக் ஆகி உடனே காமண்டோட கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள ஓடுனாலும் எங்கடி ஓடுற உன்ன, ஓடுனா மட்டும் விட்டுருவோம்னு நம்ம தலைவர் கத்தி குத்து கந்தசாமியும் துரத்துக்கிட்டே போறாரு. இவ வீட்டோட கதவை தட்டி, நான்சி துற, நான் உள்ள வரணும், என்னை காப்பாத்துன்னு கத்துனாலும் யாருக்கு கேட்கல. நம்ம தலைவர் இவளை பிடிச்சிடறாரு, அங்கேயே மடக்கி பிடிச்சு கீழே தள்ளிடுறாரு. யாரடா இதுன்னு சொல்லி இவ கத்திக்கிட்டே அவன் மூஞ்சியில ஒரு பொறாண்டு புரண்டான்னு பார்த்தா அந்த தோல் உறிஞ்சிருது, அவன் சிரிக்கிறான். இவ வீர்னு கத்திக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு போர்வு எடுத்து மூடுறா. மூடுனா இங்க பெட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவளை கொலபல்லான்னு பெட்டுக்குள்ள போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா குழுங்குதேன்னு சொல்லி அப்பதான் நம்ம ரோடு பையன் எந்திரிக்கிறான். இவ பெட்டிலேயே துடியா துடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் காப்பாத்தலன்னு பக்கத்தாண்ட போனா அவன் நெஞ்சிலேயே நம்ம கத்தி குத்து கந்தசாமி அவன் கையை வச்சு பூரிடுறான். இப்போ நெஞ்சு கிழிஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உடனே யாருன்னு பாக்கலாம், இவன் பக்கத்தாண்ட போனா இவனுக்கு அவளை வச்சு ஒரு அடி விட்டு மூலையில தள்ளிடுறான். இப்போ இவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு மூலையில இருந்து மேல தலையிலா தூக்கிட்டு போய் அந்த பில்டிங்கோட மேல டாப்ல இருந்து இவளை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். இவனும் டீனா டீனா கத்துறான். அவளும் கையை காட்டி என்ன காப்பாத்துன்னு கத்த கீழே நம்ம நான்சி எந்திரிச்சிடறா. என்னடா சத்தன அவன் எந்திரிக்க, டீனாவோட உடம்ப முழுசா கிழிச்சு கீழே போறான். அந்த பெட் ஃபுல்லா ரத்தம் ஆகுது. அந்த ரத்தம் பீச்சு அடிச்சு ரோடோட மூஞ்சிலே அடிக்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மேல ஓடியறாங்க. நம்ம தலை ஜானி டிப்பு அங்க வர நம்ம ஹீரோயினே பயமுறுத்திடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம கதவை தட்டிக்கிட்டே கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா டீனா ரத்த வெள்ளத்துல பெட்ல கீழே கிடக்குறா. அதே நேரத்துல அந்த ரோட் பையன் அங்க காணா அவன் ஜன்னலை எட்டி தாண்டி எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக நம்ம நான்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க வந்து விசாரிக்கிற ஆபீசரே அவங்க அப்பா தான். இப்போ அவங்க அப்பா கேக்குறாரு, நீ எதுக்கு அந்த பைத்தியக்காரன் கூட அங்க தங்கி இருந்தேன்னு கேட்க. அவன் பைத்தியக்காரன் கிடையாது, அவன் கொலையும் பண்ணல, இவளோட கனவுல யாரோ இவளை கொல்ற மாதிரி இவளுக்கு கனவு வந்திருக்கு, அதனால பயந்துகிட்டு தான் எங்களை கூப்பிட்டா, நாங்க அதனாலதான் அங்க தங்கறதுக்கு போனோம்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில டீனாவோட கொலையை பத்தி டிவியில நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின், நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் உங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் இன்னைக்கே ஏன் போறேன்னு கேக்குறான். இல்ல நான் இங்க இருந்தேன்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு இங்க தூக்கமும் இல்ல, நான் ஸ்கூல்ல போய் கூட தூங்கிக்கவேன்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப வெளியில எவனா ஒருத்தன் இவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இவளு திரும்பி பாக்குறா, அதை கண்டிக்காத மாதிரி இவளு நடந்து போறா. இப்ப திடீர்னு இவளை வந்து ஒருத்தன் வாய் பத்தி உள்ள எழுத்துட்டு போறான். அந்த செடிக்குள்ள போனா அங்க ரோட் வந்திருக்கா. நான் தான் அந்த கொலையை பண்ணு நம்பறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல நான் நம்பலன்னு அவளும் சொல்ல வரும்போது அவங்க அப்பா அங்க கன் பாயிண்ட்ல அந்த ரோட புடிச்சிடறான். அவனை கைது பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. ஏப்பா நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அவ கோவத்தோடய ஸ்கூலுக்கு பயந்துகிட்டே போறான். ஸ்கூலுக்குள்ள போனா கிளாஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இவ ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கா. இந்த தூக்கத்தை இவளுக்கு
ஒரு கனவு வருது. அதுல வாசப்படியிலேயே இவளோட ஃப்ரெண்ட் டீனா செத்து போய் கவர்ல நின்னுகிட்டு நான்சி நான்சின்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது இவளுக்கு. இவளும் உடனே எந்திரிச்சு போய் வெளியில பாக்குறா. அந்த பாடி இழுத்துக்கிட்டே தர தரன்னு ரத்தத்தோட போகுது. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இவ வேகமா ஓடுறா. அப்ப ஒருத்திங்க மேல வேகமா மோதிடுறா. அந்த டீச்சர் மேல மோதி அந்த டீச்சர் மூக்குல இருந்து ரத்தமும் வருது. நீ இப்ப வெளியில போறதுக்கான பாஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அட போடி அப்படின்னு சொல்லி மதிக்காம அவளு போறா. இப்போ திடீர்னு நான்சி நான்சின்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. கடைசியில பார்த்தா அந்த டீச்சரே நம்ம கத்தி குத்து கந்தசாமி தான், நீ எங்கேயும் போக முடியாதுன்னு தன்னோட கையை ஆட்டிக்கிட்டே மிரட்டுறான். இவ அதை பார்த்து பயந்துகிட்டே சரி ஓகே இந்த பாடி எங்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு டீனா டீனான்னு கூப்பிட்டுகிட்டே இவ கீழே போறா. கீழே போனா அங்க ஒரு குடோன் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அங்க போய் டீனா டீனான்னு கூப்பிட்டுகிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம கத்தி குத்து கந்தசாமியும் இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ டீனான்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்து கூப்பிட அங்க கத்தி குத்து கந்தசாமி வேகமா வந்து நிக்க இவ பயந்துட்டு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம கந்தசாமி கையில இருக்க கத்திய பார்த்துட்டு அவ ஓடுற ஓட்டத்துக்கும் இவரு வரதுக்கும் சரியா இருக்கு. இப்ப இவன் இன்னொரு சந்துல போய் நின்னு ஒளிஞ்சுக்கலாம்னு போய் நிக்க இவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப நான் உன்னை பிடிக்க போறேன்னு சொல்லி பக்கத்தாண்ட வந்துகிட்டு இருக்கும் போதே இது ஜஸ்ட் ஒரு ட்ரீம் தான்டா, நீ என்ன பிடிக்க முடியாதான்னு சொல்லி இவ திட்டா. இருந்தாலும் நீ என்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி கத்திய ஓங்கி குத்தும் போதே இவளே தன்னோட கைய பக்கத்தாண்ட இருக்க ஒரு கம்பியில சூட வச்சுக்கிட்டு கனவுல இருந்து வெளியில வரா. ஐயோ ஐயோன்னு கத்துறா. கிளாஸ் ரூம்ல எல்லாம் பதறி போய் திருப்பி பாக்குறாங்க. டீச்சர் உடனே வந்து டேய் என்னடி பண்ற நான்சி நான்சின்னு கூப்பிட இவ தெரிஞ்சிடறா. சரி ஓகே எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அங்கிருந்து பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து காம்பவுண்ட் வெளியில வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ அழுதுகிட்டே இருக்கும் போது இவ கையிலயும் அடிபட்டு இருக்குது. அப்போ எதுவும் ரியலா நடந்திருக்குன்னு இவ உடனே ஜெயில இருக்க ராட சந்திக்கிறதுக்காக அங்க போறா. ராடுகிட்டே கேக்குறா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க அவன் உடனே எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா யாரோ பெட்சிட்டு கட்டில இருந்து அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல நீயும் அந்த பெட்சிட்ல தான் இருந்த, எப்படி யாருன்னு தெரியாம போயிருன்னு அவ கேக்குறா. சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியல, அவனை என்னால பாக்க முடியல, நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் திரும்பி போறான். சரி ஓகே அவனை நீ பாத்தியான்னு கேக்குறா. இல்ல அவன் என் கண்ணிலேயே படல, நாலு கம்பியை வச்சு ஒரே நேரத்துல கிழிச்சா எப்படி இருக்கும், அவன் பிங்கர்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும்னு அவன் சொல்ல இவளுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. அந்த கனவை பத்தி யோசிச்சுக்கிட்டே உடனே அந்த ஜெயில விட்டு வெளியில ஓடியாரா. இப்போ இவ குளிக்கும் போது டப்ல படுத்துக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறா. இந்த பாட்டு தான் ஸ்டார்டிங்லயே ஓடிச்சு. 1 and 2 Freddy comes for you, 3 and 4 better lock your door, 5 and 6 grab your cricket fix, 7 and 8 gonna stay up late, 9 and 10 never sleep again. இந்த பாட்டை ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிடுறா. இவ தூங்குனா நம்ம கத்தி குத்து கந்தசாமி இவளை நிம்மதியா தூங்கி விட்டுருவானா? உடனே இவனோட கை இவளை கொல்றதுக்காக இவ குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த டப்புல இருந்தே மேல வந்துகிட்டு இருக்கு. இவளை கொல்லலான்னு வேகமா வந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க அம்மா வெளியில டோரை தட்டும் போது உடனே கையை அந்த தண்ணிக்குள்ள போயிருது. இப்ப அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள தூங்கிறாதடி, தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அப்படிலாம் தூங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் தூங்கிடுறா. உடனே இவனை உள்ள வலித்துறாங்க. தண்ணிக்குள்ள இவளை யார வச்சு முங்கிக்கிட்டு இருக்காங்க. இவளும் பதறிக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மான்னு கத்த அவளும் வந்து என்னமா ஆச்சுன்னு சொல்லி டோரை உடைக்கலான்னு டோருக்குள்ள ஹேர் பண்ணலாம் விட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தா. இவ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. உடனே எங்க அம்மா உள்ள வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா எனக்கு ஒன்னும் ஆகல ஒன்னும் நடக்கல நான் தெரியாம கத்திட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடறா. இப்போ இவ பெட்ல வந்து தூங்கவும் முடியாம முடிச்சிருக்கவும் முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது விண்டோல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா டக்குன்னு நம்ம தலைவர் ஜானி டிப்பு விண்டோல இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை பாக்கறதுக்காக ஹீரோ அந்த விண்டோவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதையா நம்ம தலைவரையும் உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ சொல்றா எனக்காக நீ இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்காக இங்க நீ செக்யூரிட்டி வேலையை பாக்கணும், நான் ஒரு கனவுக்குள்ள போய் ஒருத்தனை பாக்க போறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிறாதான்னு சொல்றா. நான் கண்டிப்பா தூங்க மாட்டேன், அவனுக்கு கான்பிடன்ட் கொடுக்க. சரி நீ தூங்கிட்டு கனவுக்குள்ள போறா, இப்போ அந்த வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரா, நீ என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு கனவுக்குள்ளே கேட்க அவனும் ஒரு செடியில இருந்து எட்டி பார்த்து நான் உன பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். இப்ப உடனே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து பயந்து பயந்து எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. இப்போ ஜெயிலோட ஜன்னல் தெரியுது, அதை பாக்குறதுக்காக இவ்வளவு அங்க போறா. அங்க நம்ம கத்தி குத்து கந்தசாமி அங்க கைதா இருக்க நம்ம ரோட் லேன போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ அதை பார்த்துட்டு ஹெல்ப்புக்காக நம்ம ஜானி டிப் தலைவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல இவள நான்சி நான்சின்னு யாரோ கூப்பிடுறாங்க. அங்க செத்து போன டீனா அருவறுப்பான ஒரு தோட்டத்துல கொடூரமா நின்னுகிட்டு இவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவ பார்த்து பயந்துகிட்டே நம்ம தலைவரை கூப்பிட்டுக்கிட்டே வரா. அப்பதான் நம்ம கத்தி குத்து கந்தசாமி நீ அவன எங்க தேரா, நான் இங்க இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு வர இவ உடனே பயந்துகிட்டு ஓடுறா. இப்போ அவனை சேஸ் அடிச்சுக்கிட்டு இவளும் ஓடிக்கிட்டே இருக்கா. இவனும் துரத்துறான் வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறா. ஆனா அவன் கதவு கண்ணாடி உடைச்சு கதவு ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ படி மேல கால வச்சு போனா படி எல்லாமே புதக்குழி மாதிரி கீழே போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி இவ ரூமுக்குள்ள போறா. நம்ம கத்தி குத்து கந்தசாமி அந்த கதவு ஓபன் பண்ணி உள்ளே வந்துடுறான். இவ தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடுறா. டே கிளேன் எந்திரா எந்திரான்னு இவ கத்திக்கிட்டு இது வெறும் கனவு தான் சொல்லி இவ தனக்கு தானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கண்ணாடி படார உடைச்சுக்கிட்டு நம்ம கத்திக்கிட்டு கந்தசாமி வர இவ உடனே பதறா. இவளை தூக்கி பெட்ல போட்டு கொல்ல ட்ரை பண்றான். ஆனா இவ
அவனை தள்ளி விட்டுகிட்டு இருக்கா. ரெண்டு பேர் இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கும் போது தலைவணி வச்சு தடுக்கிற தலைவணிய அக்கு பஞ்சராட கிழிச்சு எறிஞ்சிடறப்பல நம்ம கத்தி குத்து கந்தசாமி ஒரு கட்டத்துல கிளேன் எந்திரா கிளேன் எந்திரான்னு கத்திக்கிட்டே அவன் காலுக்கடியிலே உளுந்து இவங்க ரெண்டு பேரும் பரண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோன்னு இவ்வளவு கனவுல இருந்து வெளியே வந்துடுறா நம்ம தலைவர் ஜானி டிப்பு கனவுல இருந்து வெளியே வந்துடுறாரு. இவ உடனே எந்திரிச்சோன்னு டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், இந்த கனவு விட்டு வெளியில வர வரைக்கும் என்ன பாத்துக்கடா, ஏதாவது கெட்ட கனவு வந்தா என்ன எழுப்பி விடுறான்னு சொல்லி சொல்லிட்டு போனதை கூட உன்னால பண்ணிக்க முடியலன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பவே அவங்க அம்மா அங்கிருந்து வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ சத்தம் கேக்குதுன்னு இவனை உடனே ஜன்னலுக்கு வெளியில தாட்டி விட்டுட்டு இங்க ஒண்ணு நடக்கலமான்னு சொல்லி அவங்க அம்மாவை தாட்டி விட்டுறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருக்க ரோல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் உயிரோட தான் இருக்கானான்னு பாக்குறக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பாவும் அங்க இருக்காரு. ஆனா அவர் பர்மிஷன் கொடுக்கல, நீ வீட்டுல இருக்க வேண்டிய டைம்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல நான் சொல்றதை நம்புங்க, கீழே அவனுக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு, இல்ல அவன் நல்லா தான் இருக்கான்னு இன்னொரு ஆபீசர் சொல்ல, எதுக்கும் அவனை ஒரு டைம் பாருங்கன்னு சொல்லி கெஞ்சு அவங்க அப்பாவை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே கீழே போய் பாக்குறாங்க. ஆனா நம்ம ரோட்ல துணிய போட்டு கழுத்தை சுத்தி ஒரே அடியே கழுத்து நெரிச்சு கொன்னுறான் நம்ம கத்தி குத்து கந்தசாமி. இவங்க உடனே அவனை கீழே இறக்கி பாக்குறாங்க. ஆனாலும் அவன் செத்துட்டான். இப்ப இவங்க அம்மா நம்ம நான்சி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் செக் பண்ணலாம்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் இவளுக்கு தேவையான மண்டையில வைக்க வேண்டிய எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு ஊசி போட்டு தூங்க வைக்கிறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் பீட் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஓரளவுக்கு மேல டீப்பா தூங்கும் போது அவளுக்கு அந்த கனவு வந்துருது. வந்தோடனே ஒரே அடியா துடிக்கிறா. இவளுக்கு என்னாச்சுன்னு டாக்டர் அவங்க அம்மாவை போய் ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. உடனே இவ கத்திக்கிட்டு இருந்தவளை நிறுத்துறாங்க. தூக்கத்துக்கு மருந்து போடலாம்னு ட்ரை பண்ணும் போது டாக்டரை தள்ளி விடுறா. அப்ப இவ கையில ரத்த வரதை பார்த்து அவங்க அம்மா பதறாங்க. அதே நேரத்துல இவ பெட்ஷீட் கடியில இருந்து ஒரு தொப்பியை வெளியில எடுக்கிறா. இந்த தொப்பி யாருன்னு அவ கேக்க, நான் ட்ரீம்ல இருந்து அவனை பிடிச்சதுனால அவங்க கிட்ட இருந்து அந்த தொப்பியை மட்டும் பிடிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றா. அவங்க அம்மாவும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வருது. இப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்கு பெரிய வாக்குவாதமே போய்கிட்டு இருக்கு. அந்த தொப்பியை பத்தி அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொன்னதை இவ போன்ல பேசினதை கேட்டுறா. அவங்க அம்மா கூட இப்படியே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. உடனே அங்க இருக்க தொப்பியை வெளியில எடுத்து இது உண்மையா அங்கிருந்து வந்ததுதான், இதுக்காக தான் நான் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லி இவ சொல்ல, இவங்க அம்மா அப்ப கூட உனக்கு நல்ல தூக்கம் இல்லமா, அதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு டாக்டர் சொல்றாரு. நீ நல்லா தூங்குமான்னு சொல்ல, இல்ல நீங்க எதையோ மறைக்க பாக்குறீங்க, இதுல பேரு கூட இருக்கு பாருங்க, இதுல ஃப்ரெடி கிரெகர்னு சொல்லி பேர் இருக்குது, இவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு அவ கேக்குறா. உடனே அவன் செத்துட்டானு இவங்க அம்மா வாயிலிருந்து உண்மை வருது. இப்பதான் இவ கேக்குறா, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சுமே நான் தான் ஏதோ கிரியேட் பண்ற மாதிரி நீங்க என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த கேப் அங்கேயே தூக்கி போட்டுட்டு நான் வெளியில போறேன்னு சொல்லி கிளம்புறா. நீ இருடின்னு சொல்றா. இல்ல நான் கிளம்புறேன்னு அந்த கதவை வேகமா சாத்திட்டு நம்ம தலைவர் ஜானி டிப்ப சந்திக்க போறா. ஜானி டிப் அங்க ஒரு கதை இழந்துகிட்டு இருக்கான். நான் ஒரு புக் படிச்சேன், அதுல ட்ரீம் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி விளக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட. அதுல இவங்க ட்ரீமுக்குள்ள போய் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கொண்டு வந்து வெளியில வரைஞ்சு அதை ஒரு உருவமா உருவாக்கிடுவாங்க அப்படிங்கறத கான்செப்டா அந்த புக்ல எழுதிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறா, சப்போஸ் அவங்க அங்க மான்ஸ்டரை சந்திச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜானி டிப் அவங்க உடனே அந்த கனவுல இருந்து வெளியில வந்து எனர்ஜி ஏத்திட்டு போய் அதை துரத்துவாங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் சரி ஓகே, சப்போஸ் அவங்க எந்திரிக்கலாம் என்ன பண்றதுன்னு கேட்க, அப்படி அவங்க எந்திரிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோழின்னு சொல்லி இவனும் அந்த கதையை முடிச்சிடறான். இப்ப இவ சொல்றா, நான் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு காட்டுறான். அந்த புக்ல நைட் மேரெல்லாம் பிடிக்கிறதுக்கான டிராப் உருவாக்குறதுக்கான புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு அவளு கிளம்பிடுறா. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடோட செட்டப்பே செமையா மாறிடுச்சு. ஒவ்வொரு விண்டோலையும் அங்க கம்பியை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அம்மா உள்ள போய் கேட்டா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே நீ இப்ப அண்டர் கிரவுண்ட் வா, உனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. இவளு கூட போறா. அங்க போய் ஒரு பாய்லர் முன்னாடி நின்னுகிட்டு ஃப்ரெடி கிராகர் அப்படிங்கிறவன் செத்துட்டான். அவன் இங்க இருக்க சின்ன குழந்தைங்களை 20 பேத்த கொண்டிருக்கான். ஆனா அவனை யாராலையும் நிரூபிக்க முடியல அவன் பண்ண தப்ப, அதனால அவன் தப்பிச்சுட்டான். இதனால நாங்க மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க பெட்ரோலை ஊத்தி அவனோட சேர்த்து அந்த இடத்தையே அழிச்சு எரிச்சிட்டோம். அதனால அவன் செத்துட்டாமா, அவன் கிட்ட இருந்த கை உரையை கூட நான் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு கத்தி குத்து கந்தசாமியோட கத்தியோட இருக்க கையுறை எடுத்து காட்டுறா. இவ்வளவு அதை நம்பிடுறா. இப்போ நம்ம தலை ஜானி ட்ரிப் டிவியும் பாத்துக்கிட்டு ஹெட்செட்ல பாட்டையும் கேட்டுக்கிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவரு போனுக்கு ரிங் வருது. எந்திரிச்சு வந்து எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அவனை பிடிக்க போறான், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றா. உடனே இவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா யாருன்னு கேக்குறான். அவன் கனவுல இருந்து வரவன் தான், அவனை போய் நான் கனவு மூலமா பிடிச்சிட்டு வர போறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், உனக்கு நான் 12 மணிக்கு நைட்டு கூப்பிடுறேன், தூங்கிராத, கண்டிப்பா தூங்கிராதரான்னு சொல்லி மிரட்டிட்டு போன வைக்கிறா. இப்போ டைம் மிட் நைட் ஆயிருச்சு. உடனே இவன் எந்திரிச்சு போய் வெளியில அவனை மீட் பண்ணலான்னு போக பார்த்தா அவங்க அம்மா வெளியில நின்று சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றது டைம் ஆகிட்டே இருக்குன்னு அவனுக்கு போன் பண்ணலான்னு போன் பண்றா. ஆனா நம்மளால எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அதை தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவர் ஜானி டிப். மடியில டிவியும் காதல ஹெட்செட்டும் போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. குரட்டை விட்டு இவளுக்கு போன் எடு போனுன்னு டென்ஷன் தாங்கல. அதே நேரத்துல அவனோட அம்மா எடுத்துறாங்க. யாருன்னு கேட்டா நான் நான்சின்னு இவ சொல்றா. அவங்க கிட்ட உடனே நான் பேசியாகணும்னு இவ சொல்ல, இவங்க அப்பா உடனே போனை வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் இப்ப பேச முடியாது போனை வையின்னு சொல்லி போனை கட் பண்ணி ரிசீவரை கீழே வச்சிடறாரு. இப்போ போன் இவ பண்ணாலும் போன் போக மாட்டேங்குது. இப்போ ஒரு கால் வருது. இவ உடனே எடுத்து பேசுறா. சொல்றா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறா. ஆனா அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம கத்தி குத்து கந்தசாமி. தலைவர் தன்னோட கையில இருக்க கத்தியால அந்த ரிசீவருக்கு சவுண்ட கொடுக்க இவ அதை கேட்டுட்டு உடனே போனோட ஒயரெல்லாம் புடுங்கிடுறா. புடுங்கினதுக்கு
வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் அவசரப்பட்டமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இனிமே அவன் எனக்கு கால் பண்ணு ட்ரை பண்ணா கூட போன் வராதுன்னு ஃபீல் பண்றா. ஒயர் புடுங்கினாலும் அந்த போனுக்கு மறுபடியும் இறங்கி வருது. அது யாருன்னு எடுத்து பேசினா நான் தான் இனிமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம கத்தி குத்து கந்தசாமி அந்த போனோட ரிசீவர்ல இருந்து நாக்கு வெளியில விடுறாப்புல. உடனே இவ பயந்துட்டு போனை கீழே போட்டு துக்கு நூறா ஒடிச்சு எரிஞ்சிடறா. இப்பதான் இவளுக்கு புரியுது எதுக்கு பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா அப்ப அவனை கொல்லதான் போக போறான் அப்படின்னு. வேகமா ஓடி போய் டோரெல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இவங்க அம்மா கறி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி சாவி எங்கேயோ தூக்கி போட்டுட்டு குடி போதில படுத்திருக்கா போய் கேட்டா சாவி எங்கிட்ட இல்லையேன்னு சாதாரணமா சொல்றா. இப்போ அவனை காப்பாத்த முடியலன்னு அங்கேயே நின்று அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம தலைவர் ஜானி டிப்பு நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு பெட்டுல. அவரை அலேக்கா பெட்டுக்கு நடுவாண்ட ஓட்டையை போட்டு கத்தி குத்து கந்தசாமி அவரை உள்ள இழுத்துறாப்புல. உள்ள இழுத்து கொஞ்ச நேரத்திலேயே ரத்த மழை வேலை பொழிஞ்சிட்டு இருக்குது. போர் போட்டு தண்ணி வர மாதிரி ரத்தம் அங்கிருந்து கீழே இருந்து மேல ரூஃப் உள்ள படைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா டோர் ஓபன் பண்ணி வந்து பார்த்தா அங்க ரத்த மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த ஷாக்கிலேயே வேகமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்க வராரு. என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது கொடூரமா கொண்டிருக்காங்கன்னு. இப்போ நான்சி அங்க இருந்து இந்த லேண்ட்லைனுக்கு கான்டாக்டுக்கு வரா. இவங்க அப்பா போன் எடுத்து பேசுறாரு. அப்பா நீங்க எனக்கு ஒண்ணு பண்றீங்களா அவனை நான் பிடிக்கணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். நீ யாருன்னு சொல்லுமா நானே அவனை கைது பண்ணிடுவேன் நீ யாருன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல. அப்பா அது ஃப்ரெடி கிரகர் தான் அவன் என் கனவுக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கான் அவனை என் கனவு மூலியமா தான் வெளியில கொண்டு வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகேன்னு அவனும் சொல்றான். சரிப்பா நான் தூங்க போறேன் நான் தூங்கணும்னா என் கனவுல அவன் வந்துருவான்னு சொல்ல. இதுதான் ரொம்ப நல்லது கண்டிப்பா நீ தூங்கிருமான்னு சொல்லி அவங்க அப்பாவை இதான் சான்ஸ்னு அவளை தூங்க வைக்க பாக்குறான். அவ உடனே இன்னும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அலாரம் வரும் அந்த அலாரத்தை கேட்டுட்டு இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா உடனே வாங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனும் வேற வழி இல்லாம சொல்லிட்டு அந்த கேஸை பாக்கறதுக்காக போயிடறான். இப்போ தலைவி நான்சி இவ புக்ல படிச்ச ட்ராப் எல்லாம் அவங்க வீட்டுல செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து கடைசியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ பெட்ல போய் படுத்துக்கிட்டு கடவுளே நான் இப்ப தூங்க போறேன் சப்போஸ் நான் முழிச்சிட்டேனா என் உயிரை காப்பாத்துங்க இல்ல நான் முழிக்காம அங்கேயே செத்துட்டேனா என் உயிரை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு டைமர் எல்லாம் செட் பண்ணிட்டு படுத்துறான். உடனே அந்த கனவுக்குள்ளேயும் போறா. கனவுக்குள்ள இவங்க வீட்டுல இருக்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறான். அங்க போனா இன்னொரு அண்டர் கிரவுண்ட் டோர் கிடைக்குது. அந்த டோர் வழியா கீழே போனா நான் உன்னை இன்னைக்கு பிடிக்க போறேன் நான்சி அப்படின்னு நம்ம கத்தி குத்து கந்தசாமி சொல்றதெல்லாம் இவளுக்கு கேக்குது. இவளும் அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு டே ஃப்ரெடி கேகர் எங்கடா இருக்க எங்கடா இருக்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனோட இடத்துக்குள்ளேயே போயிடுறான். அவனோட டேபிள்ல இவன் முன்னாடி வச்சிருந்த அந்த சிலுவை அங்க இருக்கு. இதை எடுத்து பார்த்துட்டு இவன் ஆச்சரியப்படுறான். உடனே அங்கிருந்து இன்னொரு ரூமுக்குள்ள போறான். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இவனோட லவரோட ஹெட்செட் இருக்கிறத பார்த்துட்டு உடனே கத்துறான் டே எங்கடா இருக்க பயந்தாங்கோலி வாடான்னு சொல்ல. உடனே டபார்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்றான். இவன் உடனே கேகர் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஓடுறா. வாடா என்ன நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாடான்னு சொல்லி மாடில இருந்து ஜம்ப் பண்றா. ஜம்ப் பண்ணா இவ வீட்டுக்கு வெளியில இருக்க கார்டன்ல இருக்க செடியில வந்து விழுகுறா. இவ டைவ் அடிச்சு விழுந்ததும் எங்கடா நீ இருக்க நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும்டா சொல்றா நீ எங்க இருக்குன்னு சொல்றானு. பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு டைம் 10 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. இப்போ செடிக்குள்ள இருக்க பதருக்குள்ள இருந்து நம்மளால கத்துறான். கத்துறத பார்த்துட்டு இவ உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி மேல விழுந்துறா. அவனையும் பிடிச்சுக்கிறா. இப்போ அலாரம் அடிச்சு இவளை எழுப்பி விட்டுருது. இவனும் எந்திரிச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கும் போது டக்குனு இவ பின்னாடி இருந்து பெட்ல எந்திரிச்ச நம்ம கத்தி குத்து கந்தசாமி இவளை கொல்ல பாக்க இவ உடனே தங்கிட்ட இருக்க கண்ணாடி பாட்டில வச்சு மண்டையை உடைச்சிட்டு இவனை உள்ளே தள்ளிட்டு கதவை சாத்திட்டு இவ வச்சு டிராப் சுத்தியில முன்னாடியே வச்சு அந்த கம்பி அதுல கட்டி விட்டு வெளியில போய் விண்டோ ஓபன் பண்ணி எங்க அப்பாவை கூப்பிடுற பைத்தியக்காரன்னு இன்னொரு போலீஸ்காரன் சொல்ல. அந்த போலீஸ்காரன் எதுவும் இல்ல நீ அங்கே இருன்னு சொல்லி காது கேட்காதவனாட்டு இருக்குது. எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். உடனே அவன் என்ன கொன்று வேண்டான்னு சொல்லி உள்ள ஓடி போய் கீழே இருக்க கதவுக்கு வந்து கீழே இருக்க கண்ணாடியை உடைச்சு கூப்பிட ட்ரை பண்றான். நம்ம கத்து குத்து கந்தசாமி அந்த கதவு உடைச்சிட்டு வெளியில வர அந்த சுத்தியில் டிராப் நெஞ்சில வந்து அடிக்க இவன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு வெளியில ஓடியாந்து மல்லாக்கா உளுந்து படியில இருந்து உருண்டுகிட்டே வந்து நம்ம ஹீரோயினோட காலுகடிலே வந்து உளுந்துறான். இப்போ மறுபடியும் வாடா வாடான்னு கூட்டிட்டு வந்து இன்னொரு டிராப் கிட்ட மாட்ட விட்டுறா. அந்த டிராப் வெடிக்க அந்த கேப்பை பயன்படுத்தி இன்னொரு ஜன்னல உடைச்சு மறுபடியும் அந்த பைத்தியக்கார போலீஸ்ட டே எங்க அப்பாவை கூப்பிடுறா என்ன காப்பாத்துறா அவன் என்ன கொல்ல வரானு கத்த. அவனும் நமக்கு எதுக்கடா பிரச்சனை உங்க அப்பாவே கூப்பிட்டுருவோன்னு சொல்லி உள்ள ஓடுறான். அதே நேரத்துல இங்க கத்து குத்து கந்தசாமி இவள போட்டு தள்ளுறதுக்கான மும்மரமான வேலையில இறங்கிட்டான். இவன் கீழே ஓடி போய் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அங்க வர நம்ம கத்தி குத்து கந்தசாமி அவளை தேடிக்கிட்டே வரும்போது இவ இன்னொரு சைடு இருந்து ஓடியாந்து அவன் மேல சீமான பாட்டில ஊத்தி அங்கே பெருத்தி விட்டுறா. அவன் அங்கே பத்து எறிகிறான். இவனும் கதறிக்கிட்டே மேல ஓடியார அவனை மறுபடியும் கீழே தள்ளி விட்டுறான். அவன் எரிஞ்சுக்கிட்டே அண்டர் கிரவுண்ட்ல கிடக்குறான். இப்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து மறுபடியும் டாடி டாடின்னு கத்த. உடனே அங்கிருந்து அவங்க டாடி ஹெல்ப்புக்கு வந்துடுறாரு. அவன் சில போலீஸையும் கூப்பிட்டுறான். எல்லாமே வந்து அந்த டோரை ஓபன் பண்றாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கீழே அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம கத்தி குத்து கந்தசாமியை காணும். அந்த நெருப்பியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மா ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க வேகமா ஓடுறாங்க. மேல போய் பார்த்தா அவங்க அம்மா மேல ஏறி நின்று அவன கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில கிடைக்கிற சேர் எடுத்து நம்ம ஹீரோயின் கத்தி குத்து கந்தசாமிக்கு ஒரு அடியை போடுறா. அவன் அங்கேயே விழுந்துறான். ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா பெட்ஷீட் எடுத்து அந்த நெருப்பணைக்கிறதுக்காக போத்துறாரு. போத்தின அடுத்த செகண்டே நீக்கி பார்த்தா அவங்க அம்மா ஆவியா போனமா அந்த பெட்டுக்கு கீழே மறைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பெட் நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இவன் அம்மா அம்மான்னு
அந்த பெட்ல போய் பார்த்தா யாருமே இல்ல. இவங்க அப்பாட்ட இப்பயாவது நீ நம்பறியாப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கீழ போங்க, நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொல்றா. சரி, நான் உங்க அப்பாவும் வெளியில போயிடுறான். டோரை க்ளோஸ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில வர மாதிரி திரும்பும் போது அங்க நம்ம தலைவர் கத்தி குத்து கந்தசாமி அந்த பெட்ல இருந்து மேல எந்திரிச்சு வராரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, நீ இங்க தான் இருப்பேன் எனக்கு தெரியண்டான்னு சொல்லிக்கிட்டு திரும்பறா. நம்ம கத்தி குத்து கந்தசாமி பெட்ஷீட் எல்லாம் கிழிச்சிட்டு அகோரமா கொடூரமா நின்னுக்கிட்டு இருக்கான். நீ என்ன விட்டு ஓடிட முடியுமாடின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப உடனே அவ திரும்பி சொல்றா, நான் இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இது எல்லாமே ட்ரீம் தான், இங்க நடக்கிறது எல்லாமே கனவு தான். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு கனவுல கொடுத்த எல்லா சக்தியும் நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லி இவ போடா நீ ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லி கதவை திருப்பி ஓபன் பண்ண போகும்போது நம்ம கத்தி குத்து கந்தசாமி திடீர்னு அழிஞ்சு போய் மறைஞ்சிடறான். இவ கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தா இவளோட பழைய லைஃபுக்குள்ள வந்துடுறா. இவங்க அம்மாவும் உயிரோட வந்திருக்காங்க. இவங்க அம்மா இப்ப சொல்றாங்க, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன், இனிமே நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு இவகிட்ட சத்தியம் பண்ண. இவளும் சரிமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் செத்து போனவங்க எல்லாமே கார்ல வந்து முன்னாடி நின்று நான்சி நான்சின் கூப்பிடுறாங்க. இப்ப உடனே இவளும் சரி ஓகேவா நான் போயிட்டு வரமான்னு சொல்லி அந்த கார்ல ஏறா. இப்போ அந்த காரோட டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகுது, விண்டோ எல்லாம் க்ளோஸ் ஆகுது, ஆனா அதை யாரும் பண்ணல, ஆனா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. ஏதோ தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நான்சி உடனே விண்டோட டோரை தட்டி தட்டி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை பாக்குறா. ஆனா அவங்க அம்மா அதை கேர பண்ணிக்கல, காரு மூவ் ஆகி போயிருது. இப்ப அவங்க அம்மாவை இவ பின்னாடி வீட்டு டோருக்கு முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு கத்து குத்து கந்தசாமி கத்தியை வச்சு அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு உள்ள எழுத்துட்டு போயிடறான். மறுபடியும் நம்ம கத்து குத்து கந்தசாமி திரும்பி வந்துடுறான். இதோட இந்த சமையான ஹராரான ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸோட கொண்ட இந்த கதை முடிவுக்கு வருது. இந்த படத்தோட வெற்றி தொடர்ந்து இதுக்கு அடுத்தபடியா நிறைய பாகங்கள் வெளியிட்டாங்க. அந்த பாகங்களோட கதை விளக்கமும் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சதோ ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஆல்சோ இது போன்ற அடுத்த ஒரு வித்தியாசமான கதை விளக்க வீடியோ உங்களை நான் சந்திக்கும் வரை அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்.